இப்போ பிரச்சனைகள் உங்களுக்கு வருது இல்லையா? அந்த பிரச்சனைகள் நீங்கள் மற்றவங்கிட்ட பேசுகிறீங்க, மற்றவங்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க. அதானே நடக்கிறோம் ஜென்ரலாக அஞ்ஞானத்தில், அதானே பண்ணுவோம். நம்மளுடைய பிரச்சனையை 4 பேருக்கு சொன்னால் நம்ம நிம்மதியாக இருப்போம்னு நினச்சிட்டு பண்ணுவோம். அப்படி பிரச்சனையை மற்றவங்க கிட்ட சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை தீருமா குறையுமா? ஏதாவது நன்மை இருக்கா? எதுவுமே கிடையாது, உங்கள் மனசு அப்படியே லேசாகுமா? ஆகாது ஆகாது. ஆகாது. ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, சொன்னால் லேசாகும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி டிவி பார்த்தா அதை மறந்துடலாம், தண்ணி அடித்தா மறந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஆகாது. அடையில அது செத்த நேரம் போத அது என்ன ஆகுது அப்படின்னா, பிரச்சனை இப்போ ஒரு நமக்கு பிடிச்ச ஒருத்தங்க இறக்குறாங்க, நம்ம அம்மாவோ ஃப்ரெண்டோ யாரோ, அவங்க செத்தது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காது. ரோட்டில் நிறைய பேர் சாவுறாங்க, எல்லாருக்கும் நீங்கள் துக்கத்தில் இருக்கிறீங்க. அப்பயும் அவங்க செத்தா மட்டும் உங்களுக்கு துக்கம் வருது? பற்று இருக்கவங்க. பற்று, பற்று, ஓகே, பற்று இருக்கு, பற்று இருக்குது, ஓகே. பட் ஆனால் அந்த துக்கத்தை உண்மையிலே கொடுக்கறது எது? இப்போ மட்டும் என்ன, உங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துக்கிட்டா இருக்கிறீங்க, அவங்க ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறாங்க, இறந்தால் மட்டும் அவங்களுக்கு துக்கம் வருது? இப்பயும் தான் அவங்க உங்கள் பக்கத்தில் இல்லை, இப்பயும் நீங்கள் ஒன்றும் அப்படியே உங்கள் அம்மா கூடவே இல்லை, அவங்க எங்கேயோ தான் இருக்கிறாங்க, ஆனால் இறந்தால் மட்டும் ஏன் அவங்களுக்கு துக்கம் வருது? பற்று இருக்கு, ரைட்டு, மறைமுகமா கூட பற்று இருக்கு. இருக்குது மாதாஜி. இப்போ நம்ம எங்கேயோ இருந்தாலும் அம்மா வீடுன்னு போய் ஒரு 10 நாள் நம்ம போய் ஜாலியா தங்குவோம். ஓ, தங்குறதுக்கு இடம் இல்லையேன்ட்டு இப்போ அப்பயும் தான் அப்பா இருக்காரு, அப்புறம் என்ன அம்மா அம்மா இல்லைன்னா? இருக்காரு, அப்பா இல்லைன்னு சொல்லல. இப்ப நீங்க அது மாதிரி கேட்டீங்கல்ல, அவங்க மேல பற்று வச்சுக்கோங்க. இப்போ தனியா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். சரி, இப்ப அது ஓகே அம்மா மாட்டாச்சு. இருந்தா, இப்ப இவங்க அம்மா இருக்காங்க, ஒரு 10 நாள் போய் இருக்கிறாங்க, 1 நாள் 10 நாள் கூட வேணாம், 1 நாள் போறாங்க, நிம்மதியா அம்மா மடியிலன்னு படுக்கிறாங்க. எந்த கவலையா இருந்தாலும் அம்மா மடியில படுத்தோம்னா அப்படியே நிம்மதியா இருக்கும். அப்படியா? சரி, இப்போ அம்மா வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அவங்க மடியில் படுத்தா அவங்க செத்து போயிடுவாங்க, அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க, அப்பயும் அவங்க இறந்தா அழுவீங்க தானே, துக்கமாக இருக்கும் அப்படிதான் எங்க தானே? அம்மா இருந்தாங்க, நீங்க சொல்றது உண்மை, அப்படிதான் இருந்தாங்க. அப்போ ஏன் துக்கம் வந்துச்சு? அப்படிதான் அவங்க அப்படி இருக்கும் இருந்தும் பொழுது நம்ம மடியில போய் படுத்தேன் நான், எங்க அம்மா மடியில படுத்தீங்களா? சரி, படுத்தேன். ஓகே, படுங்க. பட் ஆனால் ரைட், ஓகே, அப்படிலாம் இருந்தாங்க, இருந்தால் ஏன் துக்கம் வருது அப்படின்னா, அவங்க இறந்ததுனால துக்கம் வரல அவங்களுக்கு, அவங்க வாழ்ந்த நாளில் நீங்கள் மனசில் மறுபடியும் ஓட்டி பார்த்து பார்த்து அழுவீங்க. செத்துட்டாங்கன்னு அழ மாட்டீங்க, ஓட்டி பார்த்து. அதாவது இப்போ வந்து இப்போ அவங்கள சார்ந்து இருந்தீங்கன்னா வேற காரணத்துக்காக அழுவீங்க, நம்ம நடுத்தரில் இருக்கிறோமேனு. ஆனால் அவங்கள சார்ந்து நீங்கள் கிடையாது, கல்யாணம் நீங்கள் வந்துட்டீங்க, அவங்களுக்கும் இப்போ உங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இருந்தாலும் அழுனா அது மீண்டும் மனசில் அசை போடுறீங்க. இதே தான் எல்லா உறவுக்குமே. அப்போ அவங்க இறந்தது கிடையாது, பதிவானதை திரும்ப எண்ணம் வரும்போது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது. உங்கள் அம்மாவே, உங்கள் அம்மா இறந்துட்டாங்க ஆனால் உங்களுக்கு தெரியல, நீங்கள் துக்கமாக இருப்பீங்களா? உங்கள் அம்மா இறந்ததே உங்களுக்கு தெரியலப்பா, ஆனால் இறந்துட்டாங்க நிஜமாலே, இல்லை இல்லையா, துக்கமாக இருக்க மாட்டீங்க. அப்போ அந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது. அப்போ அந்த துக்கம் கொடுக்கக்கூடிய எண்ணத்தை எப்போ உருவாக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு துக்கம் வருது. அப்போ பிரச்சனை, ஒரு பிரச்சனை உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது, கொடுத்தா தான் அது பிரச்சனை. அந்த பிரச்சனையை அப்படியே இருந்தால் ஒன்றும் ஆயிருக்காது, அது கொஞ்சம் துக்கம் கொடுக்குது. அதை போய் இந்த மாதாஜி கிட்ட சொல்லி, அந்த மாதாஜி கிட்ட சொல், திரும்ப திரும்ப உங்களுக்கு நீங்கள் அசைப்படுறீங்க, துக்கத்தை உருவாக்கி சொல்லிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு அதிக தான் படுத்துறீங்க. சொல்ல மேலாம் நம்மளுக்கு வந்து அழுக வரும். அது பரவாயில்ல, அழுகலாம் சொல்லிட்டா மட்டும், அப்போ அழுக மட்டும்தான் வரும், சொல்லிட்டா இன்னும் கோபம் வரும், ஆத்திரம் வரும், அவனை பார்க்கும்போதெல்லாம் எரிச்சல் வரும். ஏன்னா பல பேர்கிட்ட சொல்லி வச்சுட்டீங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தில் அவன் ஃப்ரெண்ட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவன், நீங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருக்கிறீங்க, அப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட் ஆனவங்க கூட நீங்கள் மற்றவங்க கூட மற்றவங்க பார்க்குற மாதிரி போகக்கூட முடியாது. நேற்று என்ன பேச்சு பேசினா இன்றைக்கி பேர் ஒன்றா போகிறாங்கன்னு அவங்க மைண்டில் ஓடுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு வலையை உருவாக்கி விட்டீங்க. அப்போ நல்லா இருக்கும்பொழுது நீங்க சொன்னதை அவன் இவன் கிட்ட சொன்னா என்ன ஆகும்? அப்படிதானே நடக்குது, பிரச்சனை ஃபுல்லாகவே அப்படிதான் நடக்குது. ஆ, அப்படியே போயிடும். அப்போ மற்றவங்க கிட்ட சொல்றதுனால பிரச்சனை லேசாகவே ஆகாது. அப்போ அந்த பிரச்சனையை என்ன பண்ணணும்? பாபாட்ட சொல்லணும்.
அதுக்கு ஆக்சுவலா என்னன்னா ஒரு சின்ன பிரச்சனை, அதான் பாபா சொல்றாரு, ஒரு சின்ன பிரச்சனைய இன்னொருத்தங்கிட்ட சொல்லி ஊதி பெருசாக்கிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும், அது ஏன் ஊதி பெருசாக்குறாங்கன்னா அவங்களுக்கு உள்ளடக்கும் சக்தி இல்லை. நமக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சா நம்ம கம்முனே வச்சிருக்க மாட்டோம், அதை கவனிச்சிருக்கிறீங்களா? கண்டிப்பா ஒருத்தர்கிட்டயாவது சொல்லுங்க, ஆனா சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, யாருக்கிட்டயும் சொல்லிடாதுமா, வாண்ட தான் சொல்றேன்னா உங்களாலேயே அதை வச்சுக்க முடியலன்னா அவங்க மட்டும் எப்படி வச்சுக்குவாங்க? அவங்க மட்டும் நான் வானத்துல இருந்தா குதிச்சு வந்தாங்க. நீங்க ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அந்த 4 பேர் 40 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு அடிப்படை காரணம்னா உள்ளடக்கும் சக்தி இல்லை. அந்த பிரச்சனை ஒண்ணு இருக்குது, கண்டிப்பா பிரச்சனை எப்பயும் இருக்காது, இந்த ஞானம் அப்ப இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், மத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இன்னொரு பெரிய ரகசியம் என்னன்னா, நீங்க வந்து இப்படி இன்னொருத்தர்கிட்ட அதை சொன்னீங்க இல்ல, கொஞ்ச நேரத்துல அவங்க மனசுல என்ன திரும்ப என்ன வரும், ஆமா இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, எந்த நேரமும் பண்ண முடியும், யாருக்கு தான் கஷ்டம் இல்லை அப்படின்னு வெளியில வந்து பேசுவாங்க. ஆனா அவங்க அப்பயே நினைப்பாங்க, ஐயோ ஆரம்பிச்சிருச்சா இதுன்னு நினைப்பாங்க. இன்னொன்னு, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களாலே உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களா, அவங்களுக்கு பிரச்சனை வராட்டினா கூட அவங்க நினைப்பாங்க, இதே மாதிரி தானே நம்மளையும் போய் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, கண்டிப்பா நினைப்பாங்க தானே இல்லையா? அப்ப நம்ம பேரை தான் இன்னும் நமக்கு பிரச்சனையை தான் உருவாக்கிக்கிறோம். அப்ப அந்த பிரச்சனையே இருந்து வெளியே வர்றதுக்காக பிரம்மகுமாரிகள் மூலமாக அல்லா பரமபிதா சிவன் சொல்ற அந்த ஒரே இறைவன் நமக்கு என்ன, ஒரு அப்பா என்ன சொல்லியிருக்கிறார், நிறைய யுக்தி சொல்லியிருக்கிறார். அதுல எதா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்றங்க, அது ஒண்ணு. அதுலயும் ஒண்ணு சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார்னா, பிரச்சனைகள் எதனா எதுக்கு நமக்கு வருது? இப்போ திடீர்னு இந்த மாதாஜி என்கிட்ட கடன் வாங்கி ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா எதனால் அது நடக்குது? ஏன் அவங்க நம்பி தானே கொடுத்தான், அப்படி இப்படிலாம் நினைக்கிறதுனாலாம் பிரச்சனை தீராது, இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஆனால் ஞானத்தின் ரீதியாக பாபா அதுக்கு என்ன காரணம் சொன்னார், கர்ம கணக்கு. ஏதோ ஒரு ஜென்மத்தில் நாங்கள ஏமாத்தி இருக்கிறேன், இப்போ அவங்க ஏமாத்துறாங்க, அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். ஏன்னா பாபா சொல்றாரு, எல்லாமே நாடகத்தில் இந்த 5000 வருஷத்தில் திரும்ப திரும்ப நடக்கும், இந்த நாடகம்ன்றார், நடந்ததே திரும்ப திரும்ப நடக்கும்ன்றார். அந்த நாடகத்துல யாருமே குறை சொல்ல முடியாதுன்ற, கரெக்டா நடக்கும்ன்ற. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, வெள்ளக்காரங்க வந்து பாரத நாட்டை கொள்ளடிச்சிட்டு போனாங்க, எல்லா நகைகளும் கொள்ளடிச்சிட்டு போனாங்க, அதைத்தான் இப்ப கடனா கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அது அவங்களுக்கே தெரியாது. கரெக்டா கொள்ளடிச்ச காசும் இப்ப அவங்க திருப்பி கடனா நமக்கு கொடுக்குற காசும் கரெக்டா ஆகும்போது உலகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரிதான் உலகத்துல இருக்கிற எல்லாமே, எல்லாமே அப்படிதான். அப்போ இவங்க என்கிட்ட வாங்கினாங்கன்னா அந்த கணக்கு முடியுதுன்னு அர்த்தம். நான் அதை வச்சுட்டு இவங்க இப்படி பண்ணாங்கன்னு 4 பேர்கிட்ட சொன்னா அந்த ஒருத்தர்கிட்ட இருந்த கர்ம கணக்கை 4 பேர்கிட்ட வேற எடுத்து விடுறேன், அப்போ புதுசாக கணக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுக்கான ரிட்டர்ன் எப்போ கிடைக்கும்? இன்னும் துக்கம், அதுதான் நமக்கு துக்கம் கொடுக்குறது. இப்போ ஞானத்தின் ரீதியாக நான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் விதைச்ச விதை தான் இல்லை நடக்கிறது, எல்லாமே கரெக்டாக நடக்குதுன்னா அதை இன்னொருத்தங்க கிட்ட நீங்க சொல்றீங்கன்னா அதை மறுபடியும் இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க. ஏற்கனவே துக்கத்தோட அக்கௌண்ட் நான் ஓபன் பண்ணா அதை தான் நீங்க முடிச்சிங்க. இது ஞானம், ஞானம் சொல்லுது. அப்ப நான் இதை ஞானி குழந்தையா இருந்தா அமைதியா இருப்போம், சரி ஏதோ ஒரு ஜென்மத்துல பண்ணிருக்கோம், வரணும்னு இருந்தா அதுவா வரட்டும், இல்லைன்னா கவலை இல்லை, அப்படி இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா நமக்கு தான் நிறைய பேர் இப்படி ஏமாத்துறதுனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அவங்க உடல் வியாதி இல்லாத வியாதி எல்லாம் வரும், அப்ப இன்னும் அதிக தானே. ஆனா இப்ப இதுல பாருங்க, இந்த ஞானத்தின் மூலமாக பாவத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறப்பாங்க, அப்ப இந்த மாதாஜி என்கிட்ட ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வரணும், ஆனா இந்த ஞானம் தெரிஞ்சதுனால என்ன ஆயிடும், ஏதோ ஜென்மத்துல நான் போயிருக்கிறேன். ஆனா பாபா சொல்லியிருக்காரு, இந்த கடைசி 100 வருஷம் அப்பாவதான் ஹிந்தியில பாபான்னு சொல்றோம், சோ சிவனை தான் சொல்றோம். இப்ப கடவுள் இங்க என்ன சொல்றாரு, சிவஞானம் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே பண்ணதுக்கு இப்ப ரிட்டர்ன் நடக்குது, இதுதான் கர்ம கணக்கின் விதி, நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்ட செஞ்சா கெட்டது நடக்கும். ஓ அப்ப நான் ஏதோ பண்ணியிருக்கிறேன், இவங்க துக்கம் கொடுத்தாலே அடுத்த செகண்ட் என் மைண்ட்ல என்ன வரும்னா, இவங்களுக்கு நான் எப்பயோ துக்கம் கொடுத்துருக்கேன், அது முடியுது முடியுது அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணினா அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடணும், கமா போட்டுறக்கூடாது. கமா போட்டா அது ஏன் ஆச்சு இப்படி ஆச்சு இப்படி அப்படியே போயிட்டே இருந்தேன்னா நமக்கு நம்மளே துக்கம். அப்ப ஞானம் அறிந்த குழந்தைங்க இல்லை, அப்ப அந்த அவங்க கொடுக்கும்போது அந்த துக்கத்தை நான் வாங்கிக்கிறேன்னு அர்த்தம்.
ஆனா இது பண்ணியும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இவங்க தலைமறைவா போயிட்டாங்க, அப்புறம் நான் சந்திக்கிறேன், ஆனா இவங்க கிட்ட எதுவுமே நடக்காத மாதிரி என்ன தெரிஞ்சு நல்லா இருக்கிறீங்களா போய் நம்ம எப்படி இருந்தோம் எவ்வளவு சூப்பரா பாபாலாம் ஞானம் கொடுத்தா அப்படி இப்படின்னா இவங்களுக்கு உள்ள குறுக்கும், ஐயோ நம்ம காசு வாங்கணும் ஆனா இவர் எதுவுமே தெரியாத மாதிரியே இருக்கிறாருன்ட்டு. அப்ப இவங்க தண்டனை அனுபவிப்பாங்க, ஆனா உண்மையிலே நான் தான் அனுபவிக்கணும், ஆனா நான் அனுபவிக்கல, ஞானத்தை தெரிஞ்சுட்டு டக்குன்னு வெளியே வந்துட்டோம், வெளியே வந்துட்டோம். இது ஒண்ணு. இன்னொன்று பிரச்சனையில் ஏன் வருது அப்படின்னா, இறைவன் சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறாரு, 5000 வருஷ காலச்சக்கரத்தில் முதல் பாதி இந்த பூமி சொர்க்கமாக இருக்குது, அதில் நீங்கள் தேவதையாக இருந்தீங்க, அடுத்த பாதி இதே பூமி நரகமாகுது. ஸோ மறுபிறவி ஏற்படுத்து நீங்களே சாதாரண மனிதர்கள் ஆகிட்டீங்க, ஆனால் திரும்ப நடக்குன்னா மீண்டும் நீங்கள் தேவதையாகணும், இன்னும் 20 வருஷத்தில் மீண்டும் அதே சொர்க்கமாக இந்த பூமி மாறப்போகுது, சத்தியுகம் வரப்போகுது. அப்போ பாபா சொல்கிறார், எப்பயுமே ஒரு காரியத்துக்கு எதிர்காரியம் இருக்கும் இல்லையா, ஒரு ஒரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் இருக்கும், அடித்தா சத்தம் கேட்கும், இது மாதிரி இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் செய்கிறதோடைய பலனை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க, ஒரு அக்கௌண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ அதாவது போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் இப்போ நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், நோய் எல்லாமே. இப்போ வந்து புதுசாக ஒரு கல்பம் உருவாக போகுது, அடுத்த 5000 வருஷம் ஒரு கல்பம், இந்த கல்பம் முடிய போகுது. இருந்தாலும் இந்த கடைசி பிறவி இந்த 100 வருஷத்தில் அதான் சங்கமிகம், இறைவனோட நாம் இருக்கிறோம். இப்போ நீங்கள் பண்ணுற கர்மங்கள் தான் அடுத்த பிறவி நிர்ணயிக்க போகுது. உங்களுடைய குணம் எப்படி இருக்குதுன்றதை வச்சு தான் நீங்கள் எங்கே வருவீங்க. 5000 வருஷத்தில் ஆரம்பத்தில் வந்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணரோட ராஜ்யம் பண்ணுவீங்க, சத்தியுகத்தில் வருவீங்க. இல்லை திரேதாயுகத்தில் வந்தால் ஸ்ரீகிருஷ்ணர் ராஜ்யம் முடிஞ்சு ராமருடைய ராஜ்யம் தான் நடக்கும். ஒருவேளை அதுவுமே இல்லைன்னா மீண்டும் நரகமாக மாறும்போது நரகத்தில் தான் பிறவி எடுப்போம். அப்போ அந்த தேவதை குணம் வந்தால் தான் நீங்கள் தேவதைகள் வாழ்கிற சொர்க்கத்துக்குள்ளேயே பிறவி எடுக்க முடியும் இல்லையா. அப்போ தேவதைகள் எப்படி இருப்பாங்க, இந்த உலகத்தே ஆளுவர் ஸ்ரீநாராயணன், அவர் தான் நம்பர் 1 பிறவி எடுக்கிறார், அது நீங்களாக கூட இருக்கலாம். அப்போ அவருக்கு எப்படி குணம் இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தே ஆளுவர், ஆனால் இந்த உலகத்தே ஆள்ற அந்த சுமையை அவருக்கு அனுபவம் ஆகாது. ஆனால் இன்னைக்கு பிரதமர் முதல்வர் இவங்களுக்குலாம் டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், உங்களுக்கு எந்த டென்ஷனாக இருக்காது, ஏன்னா எல்லாமே கரெக்டாக நடக்கும்னு உங்களுக்கு அப்போ தெரியும். எப்படி தெரிஞ்சது, இப்போ பண்ணுற ட்ரைனிங், இப்போ கடன் வாங்கி ஏமாற்றிட்டு போனாலும் அது கரெக்டாக தான் நடந்திருக்கு, நாடகம் தப்பாக இருக்காது. நடத்துகிற ஒரு டைரக்டர் கடவுள், கடவுள் தப்பு பண்ணுறாருன்னு அர்த்தம், இந்த மாதாஜி தப்பு பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன்னா கடவுள் தப்பு பண்ணுறாருன்னு அர்த்தம், அதான் அர்த்தம். நாடகம் டைரக்டர் அவர், அவருக்கு தெரியாதா யாரு யாரை சந்திக்க வைக்கணும் எப்படி அந்த தண்டனை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், நாடகம் அப்படி தான் இயங்குது. அப்போ கடவுள் கரெக்டாக தான் பண்ணுவார் அப்படின்னு விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ இப்போ அவங்க கொடுக்குற துக்கத்தை இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் இது பயங்கர துக்கமான விஷயம், ஆனால் நீங்கள் சத்தியுகத்துக்கு தயாராகுறீங்க. அப்போ இவங்க இந்த துக்கத்தை கொடுக்கும்போது ஆடாம ஆசையாக ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா அங்க ராஜ்யத்துக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்க, அப்ப அங்க ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் ஆள்றதுக்கு நீங்க தகுதியான ஆளு. சின்னதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனா அங்க எப்படி ராஜ்யம் கொடுக்க முடியும், இப்ப பிரஜைகள் கிட்ட எல்லாம் நீங்க வீழ்ந்துட்டு இருப்பீங்க. அதுக்காக அந்த ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு ராஜாவா ராணியா உங்களை தயார்படுத்துறதுக்காக இது நடக்குது. அப்ப அதுக்கு என்ன சக்தி தேவை, அஷ்ட சக்திகள் இருக்கு இல்லையா, விலகி இருக்கும் சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி, தயாராக இருக்கும் சக்தி, பகுத்தறியும் சக்தி, இது மாதிரி நிறைய சக்தி இருக்கு. அப்போ இவங்க எனக்கு இப்படி காசை ஏமாற்றிட்டு போனாங்கன்னா என்ன சக்தி தேவை, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, ஏற்றுக்கணும் கரெக்டாக தான் இருக்கு. பகுத்தறியணும் எதனால் இது நடக்குது, நான் இதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணியிருக்கிறேன், இவங்க செய்கிற ரியாக்ஷன் எனக்கு இதுக்கு முந்தைய ஜென்மத்தில் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு உணர்த்தணும் உணர்த்தணும். இதுதான் முக்காலத்தை உணர்ந்த ஞானம், 3 காலத்தை உணர்ந்தவர் சிவன், அதனால திருச்சூலம் கொடுத்துருக்காங்க. அவருடைய மனைவி பார்வதி நாம தான், ஒவ்வொரு ஆத்மாவும் அவருடைய மனைவி தான், அதனால தான் பார்வதி கையிலையும் அதே திருச்சூலம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பாருங்க, அந்த 3 கால ஞானம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா டென்ஷன் ஆகிருக்க மாட்டீங்க, டென்ஷன் ஆகுறீங்கன்னா அந்த 3 கால ஞானத்தை நீங்கள் யோசிக்கலை. இப்போ நடக்கிறத பார்க்குறீங்க, இது நிகழ்காலம், இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணதுனால இது நடக்குதுன்னு உங்களால் பார்க்க முடியணும், நான் பண்ணதுனால தான் இப்போ ரிட்டர்ன் நடக்குது. திடீர்னு உங்ககிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா ஒருத்தங்க புரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவங்களுக்கு ரொம்ப அன்பாக நீங்கள் நடந்திருக்கிறீங்க, அது நடக்குது. அது மாதிரி நடக்குதுன்னா திடீர்னு போவீங்க, பஸ்ஸு பிடிக்கிறது குடுகுடுன்னு ஓடுங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து லிஃப்ட் கொடுப்பார், காரில் வந்து லிஃப்ட் கொடுப்பார்,
எனக்கே அப்படி ஆயிருக்குது, ஆச்சரியமா இருக்கும். அப்ப நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்துல அவங்களுக்கு பண்ணிருக்கிறோம். அந்த டைம் பாருங்க, அந்த பஸ் விடுற டைமும் கரெக்டா, அந்த கார் வர டைம் எல்லாம் என் நாடகம் எவ்வளவு துல்லியமா நடக்குது பாருங்க. அதுதான் இது பள்ளி உழுந்தெல்லாம் சாகுறாங்களே, வைத்தல்லாம் போகுது. அது பாருங்க பள்ளி அன்னைக்கோ வருது அங்க, அன்னைக்குன்னு பார்த்து அந்த பாத்திரத்தை திறந்து வைக்கிறாங்க, அன்னைக்குன்னு பார்த்து அது உழுது. பள்ளி என்ன எந்த நாம உழுந்துட்டா இருக்குது, எப்பயோ தான் உழுது. அது கரெக்டா அந்த சமைக்கிற இடத்துல போய் விழுது பாருங்க, அதான் நாடகம் கரெக்டாக நடக்குது இல்லையா? ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அது நடக்குது. அப்போ நமக்கு சக்திகளை நிரப்புறதுக்கு வருதுன்னு புரிஞ்சுக்கணும், நான் ஏற்கனவே பண்ணதுக்கு ரிட்டர்ன் வருதுன்னு ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். எதிர்காலத்துக்காகவும் இது நன்மை செய்யுது. அதை விட்டுருங்க, பள்ளியில் ஆராய்ச்சி பண்ணதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இது இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா கடந்த காலத்தில் அதுக்கு நான் தான் காரணம், எதிர்காலத்தில் என்னை பக்குவப்படுத்துறதுக்கு அது வருது. அப்போ இது ஒரு விஷயமே கிடையாது இல்லையா? உங்களை பக்குவப்படுத்த வருதுன்னு நினைப்பீங்க, ஜாலியாக தான் இருப்பீங்க. அதுக்கு தான் பாபா சொல்லுவார், எது நடந்தாலும் குஷியாக இருங்க, குஷியை மட்டும் விட்டுடாதீங்க இல்லையா? அப்போ இந்த பிரச்சனைகளே உங்களுக்கு குஷியை கொடுக்குற விஷயமாயிடும். பாபா ஒரு வாணியில் சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒருத்தர் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குறாருன்னா நீங்கள் அதை எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணுமா? கடைசியில் தர்மதேவன் முன்னாடி போய் அந்த நியாய தீர்ப்பு நாள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்களா, அது நிஜமாலே உண்டு. சூக்ஷ்மாதனத்தில் நடக்கும், இங்கே நடக்காது, ஆனால் சூக்ஷ்மாதனத்தில் ஒலி உடல்லாம் அங்கே போவோம். அங்கே போய் நான் இந்த மாதாஜிக்கு ரொம்ப துக்கம் கொடுத்துருக்குறேன், ஆனால் அதுக்குள்ளே உலகம் அழிஞ்சிச்சு, இவங்க எனக்கு திருப்பி துக்கம் கொடுக்க முடியல அப்படின்னா, ஆக்சுவலாக கொடுப்பாங்க, அதெல்லாம் எப்படியோ நடந்துடும், பட் ஆனால் நான் துக்கம் கொடுத்தேன்ல அது பாவம் தானே, அதுக்கான தண்டனை அங்கே கிடைக்கும். அங்கே அந்த காட்சியை காட்டுவார், இதனால தான் உன்னுடைய பதவி குறைஞ்சதுன்னு சொல்லுவார். அதிலே நம்ம துடிப்போம், ஐயோ பாபா குழந்தையாய் நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஸோ இது தண்டனை. ஆனால் இந்த மாதாஜி எனக்கு துக்கம் கொடுக்கும்போது நான் திருப்பி துக்கம் கொடுத்தா எனக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. நான் இதுக்கு முன்னாடி கொடுத்தது அவங்க திருப்பி வந்தாலுமே கூட அவங்க கொடுக்கும்போது நான் திருப்பி கொடுக்குறேன்னா உண்டு தண்டனை. ஆனால் பாபா சொல்கிறாரு, அவங்க ஏன் திரும்ப உனக்கு துக்கம் கொடுக்குறாங்க, நீ ஏற்கனவே அவங்களுக்கு துக்கம் கொடுத்துருக்குற, இப்போ அவங்க உனக்கு துக்கம் கொடுக்கலன்னா அங்க நியாய தீர்ப்பு நாளில் இறைவன் முன்னாடி உனக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். அந்த தண்டனையில இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு தான் அவங்க வந்து துக்கம் கொடுக்குறாங்க. அப்படி நினைச்சா ஆமா, அப்படிதான் நினைக்க சொல்றாரு. அவரு முன்னாடி போய் தலை குனிஞ்சு நிக்கிறதுல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க, பலிக்காடாவா வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒன்றும் தண்டனை கிடைக்காம போயிட போகிறது கிடையாது. நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா அந்த ஆத்மா போய் அங்கே தண்டனை அனுபவிக்கும் இல்லையா? ஏன்னா தண்டனை நான் போன ஜென்மத்தில் கொடுத்துருந்தாலும் கூட இப்போ ஞானம் அவங்களுக்கும் கிடச்சிச்சு இல்லை, கடிச்சு எனக்கு துக்கம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை உண்டு தானே? ஞானம் இல்லாதவங்களுக்கு வேணால் கம்மியாக கிடைக்கும், ஞானம் கிடைச்சும் துக்கம் கொடுத்தா கண்டிப்பாக தண்டனை உண்டு. ஸோ அப்போ எல்லா பிரச்சனையுமே நம்ம நன்மைக்காக வருது. இதை ஒரு பிரச்சனைன்னு நான் மற்றவங்கிட்ட சொன்னால் அது மிகப்பெரிய பாவம், இன்னும் பெருசாக்கிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு துக்கம் கொடுத்துட்டு இருக்கிறோம் மறைமுகமாக. இவங்களை பற்றி தப்பாக நினச்சிக்கோங்கன்னு உங்ககிட்ட சொல்கிறேன், அவங்கக்கிட்ட உஷாராக இருங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு எல்லாருக்கிட்டும் சொல்கிறேன்னு என்ன அர்த்தம்? அப்போ அவங்களும் என்ன நினைப்பாங்க பார்க்கும்பொழுதெல்லாம், இப்படியே தள்ளியே வைப்பாங்க. அப்போ இவங்க வந்து ஏன் இவங்க என்னை தள்ளி வைக்கிறாங்கன்னு நான் என்னால் தான் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் அவங்க நினைக்கிறாங்க பாருங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு அந்த சாபம் எனக்கு தான் வரும். அப்போ எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்க, இவங்களை பார்க்கும்பொழுதெல்லாம் தண்டனை இவங்க எனக்கு கொடுக்குறாங்க, அது காரணமானவங்கள வந்துடுது இல்லையா? கண்டிப்பா உங்க பையனையுமே கூட, ஏன்னா கலியுகத்துல அப்படித்தான் இருப்பாங்க. கலியுகத்துல பின்னா எப்படி இருப்பாங்க, நீங்க பண்ணது உங்க பசங்க, உங்க பசங்க உண்மையிலே யாரு, உங்க பசங்க எப்படி அவங்க உங்களுக்கு பிறந்தாங்க, ஏதோ ஒரு ஜென்மத்துல நீங்க கர்ம கணக்கு முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அவங்களுக்கு கடன் பட்டு இருக்கிறீங்க, அந்த கடனை தீர்த்துக்கிறதுக்காக வராங்க ஓகேவா? அவங்களுக்கு நீங்க துக்கம் கொடுத்துருந்தீங்கன்னா துக்கம் தான் கொடுப்பாங்க, இப்ப துக்கம் தான் கொடுப்பாங்க. சோ கணக்கு தீருது, ஆனா நீங்க அதை அடிக்கிறீங்க துக்கம் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு கணக்கு ஏறுது,
உங்க குழந்தை கூட அடிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. அது பாபா சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு நீங்க அட்டகாசம் பண்ணிருக்கீங்க, ஏதோ ஒரு பிறவியில அதை திருப்பி கொடுக்குறாங்க இல்லையா? நீங்க பண்ணதான் ரிட்டர்ன் வருது, வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி கணவன் வந்து மனைவியை ஏமாத்திட்டு போயிடுறாங்க, மனைவி கூட ஏமாத்திட்டு போயிடுறாங்க கணவனை, இதெல்லாம் நடக்கிறது எல்லாமே இதே ஆங்கில. நீங்க யோசிச்சீங்கன்னா எதுவுமே பிரச்சனை இல்லை, அதை அடிச்சீங்கன்னா கணக்கு சேரதான் செய்யும். சோ அப்ப பாபாவோட அதுக்கு எதுக்கு பாபா ஞானம் எடுக்கிறோம்? அது அசுர வழி. நீங்க மட்டும்தான் உங்க பையனை அடிக்கிறீங்களா? கலியுகத்துல இருந்தா அடிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இல்லையா? பாபாவோட ஞானத்தை கடவுள்கிட்டே நேரடியா படிக்கிற நாம பண்ணா அப்ப கலியுகத்துல இருக்க சந்தமுகத்தில இருக்க என்ன பண்றது? என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், நீங்களே சொல்லுங்க. சரி, எதனால அவங்களை அடிக்கிறீங்க? என்ன குறும்பு பண்றாங்க? நீங்க பாபா நினைக்காதீங்க நினைக்காதீங்கன்னு சொல்றாங்களா? உங்களுக்கு பாபா கொடுத்த வேலை அது ஒண்ணு தானே, மற்றவங்களை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அது உங்க குழந்தையா? உங்களுடைய சகோதர ஆத்மா இப்ப அந்த உடம்புல வந்திருக்க குழந்தை வேஷம் போட்டு எப்ப நீங்க பாபா குழந்தையாங்களோ அத்தனை பேரும் உங்களுக்கு சகோதரர் தான். உங்க குழந்தை எப்படியோ அப்படிதான் பக்கத்து வீட்டுக்கு குழந்தையும். பக்கத்து வீட்டு குழந்தை அடம் பண்ணா போய் அடிச்சிருவீங்களா? பக்கத்து வீட்டு குழந்தை அதை விட்டுருங்க மத்தாச்சு. ரோட்ல யாருன்னே தெரியல, ஒரு பையன் உங்க பையன் பண்ற அதே வேலையை பண்ற போய் அடிச்சிருவீங்களா? அடிக்க மாட்டீங்க. அப்ப அவன் தனியாளுன்னு தெரியுது, இவங்களும் அதே தான். அப்ப நாம அது பற்றுன்றது வந்து உங்களுடையதுன்ற உணர்வை ஏற்படுத்துது. அதனாலதான் நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆனா நீங்க துடிக்கிறீங்க, புரியுதா? சோ அப்ப அந்த விலகி இருக்கக்கூடிய சக்தி கம்மியா இருக்குது. ரெண்டு பசங்க அப்ப